வெல்கம் டு சித்து சமையல். இன்றைக்கி நம்ம வந்து கார் மெயின்டெனன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். மெயின்டெனன்ஸு அப்புறம் ரேட்டுடேருந்து எப்படி காரை ப்ரொடக்ட் பண்ணுறது, எலி தொல்லையிலேருந்து காரை பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வைங்களீங்களா, அது பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துட்டுருக்கோம். அதன் மூலமாக நீங்கள் வீடியோவை சீக்கிரம் வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் என்னென்ன சொல்ல போகிறேன்னு. ஒரு ஸ்கிக் ரிவ்யூ பாருங்க. எல்லாரும் கார் வந்து ரொம்ப காசு கொடுத்து வாங்கி வச்சுருப்போம். வாங்கி வச்சுட்டு ஆனால் என்ன பண்ணுவோம்னா, இப்போ உள்ள எல்லோரும் சிட்டிக்குள்ளார வந்து இருக்கிறதுனால எல்லோரும் காரை வந்து மேக்ஸிமம் எங்கள் வீட்லேயும் சொல்கிறோம், கார் அங்கே வந்து கார் பார்க்கிங் வாங்கின கட்டின வீட்டில் வந்து எங்கள் கார் உள்ளே போக முடியல, சின்னதாக தான் வச்சுருக்கோம், அதனால் உள்ளே போக முடியாதனால நாங்கள் வெளியில் தான் நிறுத்திருக்கோம், ரோட்டில் தான். நான் இது ஃபேஸ் பண்ண, இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஃபேஸ் பண்ணது, என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன். ஹஸ்பண்ட் வந்து இங்கே இல்லை, வெளியூரில் இருக்கிறதுனால நான் தான் கார் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். அது ரொம்ப கஷ்டங்க. அது என்ன நடக்குதுன்னு நான் வார வாரம் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத அதை வச்சு நான் என்ன கெயின் பண்ணேன் அப்படிங்கிறத தான் நான் இதில் ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு வந்து என்னென்னா, கார் வந்து ஒரு நிறைய செலவு வச்சுட்டு இது எனக்கு வந்து ஐயோ ஏன் வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நமக்குள்ளார ஒரு மன உளைச்சல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். அப்போ வந்து என்னென்னா, அதில் வேறு நான் படிக்கும் போதெல்லாம் சில இதில் அப்படின்னு சர்க்கியூட்டில் ஏதோ பிரச்சனையாகி எலி கடிச்சதுனால சர்க்கியூட்டில் பிரச்சனையாகி விபத்து ஆகிடுச்சின்னு ஒரு பெங்களூரில் ஒரு நியூஸ் வந்த மாதிரி நான் ஏதோ கூகுள் நியூஸில் தான் படித்தேன்னு நினைக்கிறேன். அது பண்ணதுக்கப்புறம் ஐயோ அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே இருந்து, இப்போ ஒரு ஜென்ஸ் இருந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் லேடிஸ் இருந்து நம்ம பார்த்துக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அவங்களுக்கும் இவங்களுக்கும். எனக்கு அந்த டெக்னிக்லாம் நிறையாலாம் தெரியாது, நான் ஃபேஸ் பண்ணதை சொல்கிறேன். எங்களோட காரில் வந்து டெய்லியும் எலிலாம் இது பண்ணிட்டு இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், என்னென்னமோ மூக்குப்படி சொன்னாங்க, அதெல்லாம் சொன்னாங்க. நான் பெஸ்ட் மெத்தட் என்னென்னு சொல்கிறேன், புகையில கட்டிடுங்க. அதை பாருங்கள், எங்களோட காரில் அந்த க்ரீன் கலரில் நான் கட்டியிருப்பேன் பாருங்கள் புகையில. அந்த புகையிலே பார்த்தீங்கன்னா நாட்டு எல்லாம் கிடைக்கும். அது புகையிலே வாங்கி மாதம் மாதம் ஆனால் சேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா அந்த புகையில ஒரு நெடி இருக்கும், அந்த நெடியில் தான் அது வரவே வராது, அதுக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. அது போய் என்ன பண்ணுக்குமா, அது மூக்கு போய் அது பட்டோன்னே அது போய் அப்படி தேய்ச்சிக்குமா அது மூக்கு போய், அதனால் வரவே வராது. முன்னாடி இருந்ததை பாருங்கள் வீடியோ, அது பாருங்கள். இதேமாதிரியே டெய்லி எனக்கு ஃபெட் அப் ஆகிடுங்க. அந்த ஆரஞ்சு தோல் இருக்குங்களா, இப்போ பாருங்கள் இதெல்லாம் நான் வீடியோ எடுத்து வச்சு என் ஹஸ்பண்டுக்கு அனுப்புனது, அதை அப்படியே இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இதை பாருங்கள், இதே மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். என்னன்னா, அது பக்கத்து வீட்டில் ஒரு டஸ்ட்பின் வந்து அவங்க அதுகிட்ட வச்சுருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் நம்ம அதுலேருந்து அது வரும், எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுருக்கோம். அவங்க அது அது அதனால் கூட நிறைய எலி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினாயில் இருக்கு இல்லைங்களா, ஃபினாயிலை வந்து நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டுக்கு ஹலோ பிளாக்கள் மாதிரியே போட்டிருப்பாங்க வாசலில், அங்கே தான் நான் காரை நிறுத்தியிருக்கேன். அதனால் என்ன பண்ணுவேன்னா, நல்லா பெருக்கிட்டு தண்ணியை ஊற்றி அலசி விடுவேன். ஏன்னா அது வந்து யூரின் வந்து ஏதோ போயிட்டு வருமா, அந்த வாசத்தில் திரும்ப வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரீசெண்டாக எங்கள் பசங்க கூட இந்த மான்ஸ்டர் படத்தை பார்த்துட்டு, அம்மா ஒன்றை மாரியவே அவங்களும் அந்த அங்கிளும் கஷ்டப்படுறாங்கம்மா அப்படின்னு கூட கிண்டல் பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவு. அப்புறம் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கொஞ்சம் டஸ்ட்பின் அங்கே வச்சுருங்க, அதனால எலி வருதுன்னா. அப்போ அவங்களும் கார் வாங்கிட்டாங்க, அவங்களுக்கும் அது புரிய ஆரம்பிச்சுது. நான் சொல்கிறத விட அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு, லைவாகவே பார்த்தாங்க, புரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ வைக்கிறது இல்லை. நம்பர் டூ வந்து என்னென்னா, டஸ்ட்பின்லாம் பக்கத்தில் வைக்காதீங்க, அந்தமாரி நல்லா பெருக்கிட்டே இருங்க. அந்த இருக்கிற கார் இருக்கிற இடத்துல நல்லா பெருக்கிட்டு ஃபினாயில் ஊற்றி விட்டுணும். இன்னொன்று வந்து இந்த புகையில கட்டணும் இதாங்க. ஆனால் புகையிலையை வந்து மந்த்லி மாற்றிட்டு இருக்கணும். அதேமாரி அந்த புகையில வந்து எப்போல்லாம் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி வைப்பேன், அந்த அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஏசி எல்லாமே ஓடுதா, லைட்லாம் எரியுதா அப்படின்னு செக் பண்ணுவேன். அப்போ அதில் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு விடுங்க. அந்த புகையில வந்து என்னென்னா, ஈரத்தில் ஊறி ஊறி நெடியை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அதனால் வந்து அந்த புகையிலோட லைஃப்னு கொஞ்சம் நாள் வரும், எக்ஸ்ட்ரா வரும். இப்போ ஒரு மாதம் இருக்குன்னா சம்டைம்ஸ் மறந்துட்டேன்னா இது வந்துடும். இது எங்கள் வீட்டில் பிடிச்ச எலி. என்னென்ன செய்வேன்னா, வீக்லி ஒன்ஸ் வந்து அது அதனால அது அங்கே போக முடியலன்னா அடுத்த வேலை பண்ணிவிடும். அதுக்காக நான் வந்து பயந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, டெய்லி நைட்டில் வந்து ஒரு தேங்காய் பீஸை வச்சு நான் அதில் வச்சிருவேன். எலி வந்து ரேட் ட்ராப்னு அங்கே விற்கும் ஹார்ட்வேர் ஷாப்பில், அதில் வந்து வச்சுனா இதேமாரி எலி மாட்டினது. ஒன் டைம் தான் வீடியோ எடுத்தேன், இது என் ஹஸ்பண்ட்டை காமிக்கிறதுக்காக தான் எடுத்த வீடியோ தான் இது பாருங்கள். அது என்ன பண்ணுன்னா, மார்னிங் வந்து மாட்டேன். இதே மாதிரி நிறைய டைம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணேன்னா, உயிரோடய நான் விட்டுருவேன். விட்டோன்னா இந்த ஒரு படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஐயோ அது விட்டதுனால திரும்ப வந்துருமோ அப்படின்னு திரும்ப பயந்துட்டு, இப்போ இந்த ட்ரிப் அது கொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு நான் விட்டுடுவேன். ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணேன்னா, தண்ணி வந்து வச்சு அன்னக்குடையில் தண்ணி வச்சு அதை முழுகி செத்ததுக்கு அப்புறம் தான் போவோம், வேறு வழி இல்லைங்க. நான் வந்து எவ்வளோ செலவு பண்ணிட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ செலவு பண்ணிட்டேன். அதனால் வந்து அதோட ஃபஸ்ட்டு கார்ட்டில் உள்ள அந்த வாசங்கள்லாம் பிடிக்குமா, அந்த பிளாஸ்டிக் வாசம், அந்த ஹோஸ்
ஒயர்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் அப்படியே கடித்து குதறி வச்சிச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து பாதிக்க மட்டும் இல்லை, ஏதாவது வேறு ஏதாவது சேதம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஏற்பட்டுரும். இன்ஜின் தாங்க அந்த இதோட மூலம் மாதிரி, காரோட மூலம் மாதிரி, அதில் உள்ள சின்ன சின்ன குட்டி ஒயர், அதெல்லாம் சின்னதாக கிடைக்கும், ஆனால் செலவு வந்து நிறையா ஆகும். அந்த அதனால் வந்து அடிக்கடி நான் என்ன செய்வேன்னா அந்த பேனட்டை திறந்து அதை உள்ளே வந்து நான் ரிசர்ச்சே பண்ணுவேன், அது என்ன இருக்குது அது இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிசர்ச் பண்ணுவேனே சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் மாடிக்கு எடுத்துகிட்டு வந்து அதை என்ன பண்ணேன்னா தண்ணி எடுத்து இந்த இதில் ஊற்றி அதை வச்சு கல் வச்சு இதுமாரி வைக்கிறேன், வச்சு அதை வந்து இறந்தோடனே டஸ்ட்பினில் கொண்டு போய் போடுற வரைக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மாதிரி வந்து போட்டுரு, இதுதான் பெஸ்ட்டு மெத்தட். மற்றபடி ஆன்லைனில் வந்து ஸ்ப்ரே அடிக்க 800 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் அடித்து பார்த்துட்டேங்க. அது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி அதை அடித்து, ஆனால் எனக்கு கேட்கலைங்க அந்த அது அடிக்கிறது. இதுதான் எனக்கு தொகையிலையும் இல்லைனா இதை மாதிரி ஒரு ரேட் ட்ராப் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்க, ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை இப்போதைக்கு, அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் வந்து என்னென்னா, இது வந்து இது வரைக்கும் வந்து ரேட்லேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். இப்போ சொல்ல போகிறது வந்து என்னென்னா எப்படி வந்து ப்ரொடக்ட் பண்ணுறத பற்றி சொன்னால், இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். மெயின்டெனன்ஸ் பற்றி சின்ன சின்ன என்னென்னா, மைலேஜ் கொடுக்கறதுக்கு இப்போ கார்லாம் எடுத்துகிட்டு வெளியூர் போவோம் இல்லையா, அப்போ எப்படி மைலேஜ் கொடுக்கணும்னா சொன்னால், அது எப்போதுமே வந்து நம்ம காரை வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணுறோம்னா, இப்போ ஹஸ்பண்ட் நல்லாவே கார் ஓட்டுவாங்க, அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும், நான் பார்த்துக்க போதில், இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். டயர் அந்த ப்ரெஷரில் இருக்க அந்த காற்று இருக்கு இல்லைங்களா, அது காற்று செக் பண்ணுறது டயரில், அது வந்து கரெக்டாக ப்ரெஷர், கரெக்டான ப்ரெஷர் இந்த 35 அது ஒரு சொல்லுவாங்க, 34 வந்ததுன்னு சொல்லுவாங்க, அங்கேயே சொல்லுவாங்க. அந்த ப்ரெஷர் செக் பண்ணிவிட்டு கிளம்புங்க, ஃபுல் பண்ணிகிட்டே கிளம்புங்க, அந்த கம்மியாலாம் இது பண்ணாதீங்க. அப்புறம் ஆயில் லெவல் வந்து மந்த்லி வந்து ஆயில் லெவல் வந்து இது வந்து ஹைலி ரெக்கமெண்டட்னு சொல்லலாம், ஹை மைலேஜ்க்கு வந்து இது கொடுக்கறது வந்து இது ஆயில் லெவலை செக் பண்ணும். அது அதுக்கப்புறம் வந்து கூலண்ட் லெவல்னு சொல்லுவாங்க, அந்த கூலண்ட் லெவலும் இது மந்த்லி செக் பண்ணும். அப்புறம் வந்து ஒரு அதிலே போட்டிருக்கோம், நம்ம ஒரு கார் வாங்கணும்னா அதில் ஒரு மெயின்டெனன்ஸ் ஒரு புக் இருக்கும் இல்லைங்களா, அதிலே போட்டிருக்கோம். அப்புறம் வந்து 3000 miles அப்புறம் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து ஆயில் ரீப்ளேஸு, ஆயில் ஃபில்டர் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுங்கன்னு போட்டிருக்கோம். அப்புறம் வந்து அதாவது அந்த ஒரு இன்ஜெக்டர் கிளீனர்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, அது எனக்கு ஆக்சுவலாக கரெக்டாக தெரியல, அது அதுவும் பார்க்கணும். அப்புறம் 6 months வந்து பவர் ஸ்டேரிங் ஃப்ளூயிட் லெவல்னு சொல்லுவாங்க, அதை செக் பண்ணும். அப்புறம் 5000 miles ஆயிடுச்சுன்னா டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க, கிளச்சில் உள்ள மேனுவல் டிரான்ஸ்மிஷனாக இருந்தால் அதை அட்ஜஸ்ட்டு கிளச்சிலாம் அதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் வந்து 10000 miles ஆயிடுச்சுன்னா அந்த பெல்ட்டு, அந்த ரொட்டேட் பண்ணுற டயர்ஸ் அந்த மெஷர்மெண்ட் பார்ப்பாங்க, அலைன் பண்ணுறதா அப்படின் சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் வந்து எப்போ பார்த்தாலும் எப்போ கார் எடுத்தாலும் பிரேக் நல்லா இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிங்க, பிரேக் இது பண்ணுதா பிடிக்குதா அப்படின்னு பாருங்க. அதேமாதிரியே வந்து ஹோசஸ் அந்த கிளாம்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்க. பேட்டரி கனெக்ஷன் பார்க்கணும், அதை க்ளீன் பண்ணணும்னா அந்த பேட்டரி க்ளீன் பண்ணுறதுக்கு நான் கற்றுக்கிட்டது என்ன, வெந்நீர் இருக்குல்ல நல்லா கெட்டிலில் வந்து வெந்நீர் எடுத்துகிட்டு போயிட்டு அது வந்து ஒரு மெக்கானிக் தான் சொல்லி கொடுத்தாங்க, அந்தளோட இதில் போய் ஊற்றிடுவாங்க. அந்த எப்படி சொல்கிறது, அதுக்கிட்ட வந்து உப்பு கார பண்ணிஞ்ச மாதிரி ஒரு பேட்டரி ஒன்று இருக்கும், அந்த ஜாயின் கொடுத்துருப்பாங்க, அது மாதிரி ஒரு பூத்த மாதிரி இருக்கும், அந்த இடத்துல வந்து ஹாட் வாட்டர் தான் ஊற்றணும். ஹாட் வாட்டர் வந்து கார் மேலே அந்த இதில் ஊற்றிட்டோன்னா அந்த பூத்ததெல்லாம் போயிடும், அது நல்ல அந்த இது அதாவது பேட்டரி கனெக்ஷனில் இருக்கும், அதை க்ளீன் பண்ணிடணும். அப்புறம் வந்து அந்த பிரேக் ஃப்ளூடுன்னு சொல்லுவாங்க, அந்த லெவலையும் செக் பண்ணோம். மற்றபடி வந்து எப்போதுமே கார் போகும்போது நம்ம வந்து இதை மிச்சப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பேட்டரி மிச்சப்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு ஏசி போடாமல் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு போவாங்க, விண்டோவை இறக்கிட்டு போவாங்க. தயவு செய்து அதை செய்ய வேணாம், விண்டோ வந்து இறக்குறதுனால என்ன ஆயினா இது வந்து இதுவும் டிரைவர் மெயின்டெனன்ஸ்குள்ள ஒரு இதான் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. உள்ளே உள்ள வெளிக்காற்று வந்து உள்ளே வந்து அதோட மைலேஜ் லெவலை வந்து கம்மி பண்ணிவிடும், அதனால் வந்து நீங்கள் டோரை இது பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக ஏசிலேயே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், மைலேஜ் வந்து நிறையா கொடுக்கும். அப்புறமா வந்து நானும் அவங்களும் ஒரே கார் தான் வச்சுருக்கோம், ஆனால் அதே கலரு எல்லாமே அதே கம்பெனி, ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு மைலேஜ் கொடுக்கல அவங்களுக்கு மைலேஜ் கொடுக்கலாம், சின்ன சின்ன விஷயம் தான் நிறைய மைலேஜ் கொடுக்கும். இது வந்து என்னோட நான் மீட் பண்ண மெக்கானிக் டெக்னீஷியன், நான் டெக்னிக்கல் பர்சன் கிடையாது, ஹஸ்பண்ட் தான் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. நான் இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால, அவங்க வந்து ஆன்சைட்டில் இருக்கிறதுனால, நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லாமே எனக்கு ஓரளவு
தெரிய ஆரம்பிச்சிட்டு. அதனால் எனக்கு தெரிஞ்சதை இந்த எவ்வளோ எலி தொலைட்டேருந்து நான் பாதிக்கப்பட்டேன்னு எனக்கு தெரியும். அதை வந்து மற்றவங்களுக்கும் நடக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து சில இதில் செய்கிறது வந்து பல ஆயிரம் வந்து நமக்கு செலவை கொடுக்குங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இது அப்பப்போ எடுத்து ஹஸ்பண்ட்க்கு அனுப்புறதுக்காக எடுத்து இதே மாதிரி ஆயிடுச்சுங்க, இதே மாதிரி ஆயிடுச்சுங்க, இப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோ அனுப்புவேன். அந்த வீடியோ தான் இதில் வந்து நான் வந்து மிங்கிள் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து ஃபோனில் எடுத்ததுனால சின்ன சின்னதாக இருக்கலாம், பார்த்துங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ, நான் ஃபேஸ் பண்ண வீடியோலாம் நான் போட்டுட்ருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வந்து உங்களுக்கு ரொம்ப நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கரெக்டாக தானே வெயில் தான் உங்களுக்கு கொடுக்குறேங்கிறதையும் சொல்லியிருக்கேன். நான் ஐ எம் நாட் ஏ டெக்னீஷியன், நான் ஃபேஸ் பண்ணதை மட்டும் தான் சொல்கிறேங்கிறது திரும்ப ஞாபகம் வச்சிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.